நாளை நவராத்திரி விழா தொடங்குவதையொட்டி பூக்களின் விலை உயர்ந்து காணப்படுகிறது. தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் விலை உயர்ந்து உள்ளது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வேலாகித பெருமாள். வேலாகித பெருமாள், பூக்களின் விலை நிலவரம் என்ன? கண்டிப்பாக, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாடையில் அமைந்துள்ள மலர்ச்சந்தையானது வந்து தமிழ்நாடு மட்டும் அல்லாது கேரளா வெளிநாடுகளுக்கும் அதிக அளவு புகழ் பெற்றது. இங்கு வந்து ஓசூர், பெங்களூர், ராயாக்கோட்டை, மதுரை என தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் இருந்தும், அதே போல வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் உள்ளூர் பகுதிகளான தோவாளை, தெம்பராம்புதூர், குமாரபுரம், ஆரல்வாய்முலி என உள்ளூர் பகுதியில் இருந்தும் பல வகையான பூக்கள் வந்து டெய்லி தினந்தோறும் வரத்து இருக்கும். இதே போல் இங்கிருந்து நெல்லை, தூத்துக்குடி, கேரளா மற்றும் வெளிநாடுகளுக்கும் பூக்கள் ஏற்றுமதி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான நவராத்திரி விழாவானது நாளை துவங்கி 9 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த விழா தமிழ்நாடு மட்டுமல்லாது கேரளா மாநிலத்திலும் பள்ளிகள், தொழில் நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கோயில்கள் என அனைத்து இடங்களிலும் பொதுமக்களால் கொண்டாடப்படுகிறது. இந்த நவராத்திரி விழாவில் மிக முக்கிய பங்கு வகிப்பது மலர்களாகும். இதனால் தற்பொழுது பொதுமக்களுக்கு பூக்களின் தேவை வந்து அதிகரித்துள்ளது. இதைத் தொடர்ந்து தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்களின் தேவை அதிக அளவுக்கு தேவைப்படுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் பல பகுதியில் இருந்தும் உள்ளூரில் இருந்தும் சுமார் 75 டன் பூக்கள் தோவாளை மலர்ச்சந்தைக்கு வந்துள்ளது. அதே போல் பூக்கள் வாங்குவதற்காக தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களிலிருந்தும், கேரளா மாநிலத்திலிருந்தும் மொத்த வியாபாரிகளும் சில்லறை வியாபாரிகளும் தோவாளை மலர்ச்சந்தைக்கு வந்துள்ளார்கள். இதன் காரணமாக தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்களின் நிலை கடுமையாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக நவராத்திரி விழாவுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் வாடாமல்லி, கேந்தி, தாமரை, செவ்வந்தி போன்ற பூக்களின் விலை வந்து கடுமையாக உயர்ந்துள்ளது. அதாவது நேற்று கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வாடாமல்லி இன்று 100 ரூபாய்க்கும், கேந்தியானது 35 ரூபாயிலிருந்து 60 ரூபாய்க்கும், செவ்வந்தியானது 60 ரூபாயிலிருந்து 130 ரூபாய்க்கும், துளசி 20 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்கும், பன்னீர் ரோஜா 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கும், அரளி 60 ரூபாயிலிருந்து 120 ரூபாய்க்கும், அதே போல் சம்பங்கி 60 ரூபாயிலிருந்து 130 ரூபாய்க்கும், பிச்சுப்பூவானது 300 ரூபாயிலிருந்து 750 ரூபாய்க்கும், மல்லிகைப்பூவானது 300 ரூபாயிலிருந்து 800 ரூபாய்க்கும், குறிப்பாக தாமரை ஒன்று 1 ரூபாய்க்கு நேற்று முன்பு வித்த விலையில் இன்று 10 மடங்கு விலை உயர்ந்து 10 ரூபாய் ஒரு தாமரை பூ என விலை அதிகரித்து விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை உயர்வானது தோவாளை மலர்ச்சந்தையில் நவராத்திரி விழா முடியும் வரை தொடர்ந்து இருக்கும் என தோவாளை சார்ந்த பூ வியாபாரிகள் தெரிவித்தார்கள். மேலும் கடந்த 1 மாதமாக தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக விலை தெரிந்திருந்தது. இதன் காரணமாக தோவாளை பூ வியாபாரிகளும் குமரி மாவட்டத்தில் உள்ள பூ விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்நிலையில் தற்பொழுது விலை படிப்படியாக உயர்ந்து வரும் காரணத்தால் பூ வியாபாரிகளும் விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி. வேலாகித பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.